வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? ஆஷஸ் தெரிச்சிட்டாங்கல்ல, ரெண்டு தரமான டெஸ்ட் டீம் வந்து போட்டியிடும்போது அது எந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டும் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். அதனால்தான் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சை மட்டும் நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் சைட்ஸும் வீக் சைட்ஸும் ஆடக்கூடாது. ஏன்னா வீக் சைட்ஸ்னால அஞ்சு நாள் ஒரு ஸ்ட்ராங் சைடை எதிர்த்து போராடக்கூடிய குவாலிட்டியை கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டி ட்வெண்ட்டியில் பண்ணலாம், ஒரு டி ட்வெண்ட்டிலேயே அப்செட் பண்ணலாம், ஒரு வீக்கர் சைடு ஒரு ஸ்ட்ராங்கர் சைடை அப்செட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களோட ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒருவேளை நீங்கள் செம்ம கிரிக்கெட் ஆனீங்கன்னா கூட ஒரு பெரிய சைடை அப்செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கர் சைடு வந்து ஒரு அஞ்சு நாள் கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு நாலரை நாள் நல்ல கன்சிஸ்டண்டா ஆடினாதான் நீங்க ஒரு பெரிய சைடை வீழ்த்த முடியும்ன்ற போது அந்த வீக்கர் சைடுக்கு ஸ்ட்ராங்கர் சைடு அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே டெஸ்ட் மேட்ச்ல கிடையாது. அதன் காரணமாக தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் எப்பவுமே ரெண்டு தரமான அணிகள் மோதினாதான் அந்த டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான மேட்சா அமையக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் பயங்கரமா இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டா ஆஷஸ் என்னைக்குமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ், அது இங்கிலாந்துல நடந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் நடந்தாலும் சரி. இந்த சீரீஸ் நீங்க முதல்ல ஆரம்பித்த போது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியாக அடிச்சு வின் பண்ணுவோம் போல இருக்கு. அந்த க்ரௌட் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சு சீட்டர்ஸ் சீட்டர்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த கிரவுண்டோட மட்டுமே முடிஞ்சு போயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நீங்கள் ஒரு டூர் போகும்போது எத்தனையோ மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, உங்களை சுற்றி நிறையா பப்ளிக் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஒரு ஒரு நாளும் பில்டப் ஆயிருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு, டெஃபினட்டாக இல்லாமல் இருந்திருக்காது. அதன் காரணமாக ஒரு மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, ஆஸ்திரேலியா ஒரு ப்ரெஷரில் வந்துட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அதன் காரணமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டயர் இங்கிலாண்டே வந்து இங்கிலாந்து பின்னாடி போய் ஜெயிச்சு குகுங்க அப்படின்ற மாதிரி தள்ளினாங்க. இங்கிலாந்து பயங்கர வரியாக ஆடினாங்க, இதெல்லாம் சேர்ந்து ஆஸ்திரேலியா ஒரு ப்ரெஷரில் போட்டுது. அதன் காரணமாக இங்கிலாந்து சாமியாக பவுன்ஸ் பேக் பண்ணி இப்போ அந்த ஆஷஸ் சீரீஸ் ஒரு டை பண்ணியிருக்காங்க. அந்த ரெயின்னால் ட்ரான மேட்ச் கூட இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச். ஒருவேளை அது நடந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா 3-2 சீரீஸே வின் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து, ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரி கம்பேக்ஸ். பட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்தாங்க. ஒரு 260 for 264 for 4 அப்படின்ற போது இன்னொரு 110 ரன் 120 ரன் அடித்தா வின் அப்படின்ற நிலைமையில் ஆஸ்திரேலியா ஒரு வலுவான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. பட் டக்கு டக்குன்னு அந்த 265 லேந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த 10 ரன்ல 3 விக்கெட் எடுத்தாங்க. அதுல ஸ்டீவ் ஸ்மித் ஒரு விக்கெட் அப்படின்ற போது ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆன அந்த கட்டத்துல தான் ஒரு இங்கிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தாங்க. நார்மலா அதாவது ஒரு கான்ட்ரவர்சி எப்பவுமே நடக்கும் இல்லையா, அதையும் பார்த்தோம். அதுல பென் ஸ்டோக்ஸ் ஒரு கேட்ச் எடுப்பாரு, எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ண வரும்பொழுது அவரோட காலில் பட்டு பந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நிறைய பார்க்குறவங்க ஆஷஸில். அதற்கு காரணம் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்க. நாட் ஓன்லி க்ரௌடு, கிரிக்கெட்டர்ஸ் உள்ள ஆடுறவங்களுக்கு ஒரு ஒரு பதட்டம். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து அந்த ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆகிட்டு டக்குன்னு அந்த அடுத்த 10 ரனில் 265-275 ஒரு 3 விக்கெட் இழந்ததுனால ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் வந்தாங்க. அங்கே இங்கிலாந்து ஆணித்தரமாக உள்ளே வந்தாங்க. கலகி போட்டாரு கிறிஸ் வோக்ஸ், என்ன போலிங் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டார், கேச்சிங் பிரில்லியண்டாக பண்ணாங்க இங்கிலாந்து. மொயின் அலி நல்லா பிரேக் த்ரூஸை கொடுத்தாரு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களோட போலிங் வந்து ஒரு செம்ம ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா மேலே. அதன் காரணமாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி கம்பேக்ஸ் கொடுத்தாங்க இங்கிலாந்து. அண்ட் ஸோ ஆஷஸ் சீரீஸை டைடா 2-2 அப்படின்றதுனால ரெண்டு சைடும் அற்புதமான கிரிக்கெட் ஆடி முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரிக்கெட் ஆனாங்க. மீண்டும் ஆஸ்திரேலியா ப்ராபப்ளி ஆரம்பித்த விதம் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க ஆஷஸ் நம்ம எதிர்பார்த்தோம் இல்லை. பட் ஆஸ்திரேலியான்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரஸிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், பயங்கர புள்ளி. அந்த ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா அந்த சில பசங்களாம் இருப்பாங்க புள்ளி பண்ணுறதுக்கு அப்படின்னு, எப்போ பார்த்தாலும் நம்ம இன்டிமிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லப்படுகிற ஒரு டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இது எஸ்பெஷலி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் கிரிக்கெட் ஆனீங்கன்னா அவங்க மட்டும் இல்லை அந்த க்ரௌடும் சேர்ந்து பயங்கரமாக இன்டிமிடேட் பண்ண பார்ப்பாங்க, ஒரு புள்ளி பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை நீங்கள் திருப்பி புள்ளி பண்ண ஆரம்பிச்சோ இல்லை அவங்கள பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நிறைய முறை ப்ரெஷர் ஆயிருக்காங்க. இது வந்து நம்ம கண்கூட பார்த்த ஒரு விஷயம். 2001 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ். ஐ வாஸ் சோ லக்கி டு பி பார்ட் ஆஃப் தட் சீரீஸ். அந்த ஒரு நாள்
அவங்கள புரட்டி போட்ட தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்கட்டாவில் ஒரு விவிஎஸ் லக்ஷ்மணும் ராகுல் டிராவிடும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ், ஒரு நாள் முழுக்க விக்கெட்டே விடாமல் ஆடின போகுது. நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் பவுண்டரி நல்ல பேரஞ்ச மாதிரி வராங்க ஆஸ்திரேலியன் டீம். அவங்களால நம்ப முடியல, என்னடா நடக்குது, எங்கே நம்ம சீரீஸை வின் பண்ணி ஒரு வரலாறுலேயே இல்லாத ஒரு விஷயத்தை இந்தியாவில் சாதிச்சுட்டு ஸ்டீவாவோட கேப்டன்சியில் திரும்பி போவோன்ற ஒரு கட்டத்துலேருந்து என்னமோ ஒன்று மாற்றி நடக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்தோம், இந்த ஸ்லெட்ஜிங் என்ன உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, எங்களுக்கு ஸ்லெட்ஜ் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுத்தோங்க லெஃப்ட் ரைட் சென்டர். அதுக்கு வந்து அந்த கிரெடிட் வந்து சௌரவ் கங்குலி அவருக்கு கொடுத்தே ஆகணும். அந்த அவரோட கேப்டன்சியில் தான் அந்த ஸ்லெட்ஜிங் திருப்பி ஆஸ்திரேலியா கொடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ப்ரெஷரில் வந்ததை நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஷார்ட் லெக் நிற்கிறேன், ஷார்ட் லெக் ஸ்லிப்பாக நிற்கிறேன் அப்படின்ற போது அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த ப்ரெஷர் ஆகிறாங்க. ஒரு எதிர்பார்க்காத ஒரு இந்தியா, ஏன்னா இந்தியா நார்மலாக அவங்க திட்டிகிட்டே இருப்போம், அவங்க கேட்டே இருப்பாங்க இதுதான் பழக்கப்பட்ட ஒரு இந்தியா, திடீர்னு அவன் நம்மளை திட்டுறான் என்ன ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதத்தட்டில் வந்ததை நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். அது ஒரு சீரீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸில் அகெயின் பேஸ்ட் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு ப்ரெஷரில் வந்துட்டாங்க மென்டலி ஆஸ்திரேலியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறங்கு முகமாக இருந்தது இந்த சீரீஸு, இங்கிலாண்டுக்கு ஏறு முகமாக இருந்தது இந்த சீரீஸ். அப்புறம் மைக்கேல் வானோட கேப்டன்ஸில் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, இதே மாதிரி ஆஷியஸ் சீரீஸ் வின் பண்ணாங்க இங்கிலாண்டில். அந்த சீரீஸும் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு பயங்கர ப்ரெஷரில் ஆடின ஒரு சீரீஸ், ஒரு கில்கிறிஸ்டெல்லாம் சொல்லி சொல்லி அவுட் எடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் அந்த ஒரு ஆண்ட்ரூ ஃபிளின்ட் ஆஃப் அப்புறம் சைமன் ஜோன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அட்டாக் போலிங் ஃபாஸ்ட் போலிங்கை வச்சு இன்டிமிடேட் பண்ணாங்க, பயமுறுத்துனாங்க ஆஸ்திரேலியாவா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அற்புதமாக ஃபாஸ்ட் போலிங் ஆடக்கூடிய ஆஸ்திரேலியாவே கொஞ்சம் அரண்டு போகிற அளவுக்கு இங்கிலாண்டு ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த டைமில் போட்டாங்க. சில சீரீஸ் எனக்கு ஞாபகம் வரக்கூடிய சில சீரீஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவை திருப்பி புள்ளி பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஆகக்கூடிய ஒரு டீமாக ஆஸ்திரேலியாவும் இருந்திருக்காங்க, அதுதான் இங்கிலாந்து பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு இங்கிலாண்டுக்கு ஒரு அக்ரஷன், மேலும் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி ஒரு இங்கிலாண்டுக்கு தேவையான ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. ஐ திங்க் ஒண்டர்ஃபுல் டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு விஷயம். ஸோ ஆஷஸ் என்றைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து போயிடுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய தரமான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு பக்கம் ஆடிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க, அந்த தேர்ட் ஒன்டியை பார்த்தோம் வச்சு செஞ்சுட்டாங்க 351 அப்படின்றது. வெஸ்ட் இண்டீஸ் எப்போ நாங்கள் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிரிக்கெட் ஆடணும் அதை நம்பி நீங்கள் இன்னுமா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி தோத்துட்டு போயிட்டாங்க. இதில் வந்து இந்தியாவுக்கு தவிர எதுவுமே கிடையாது, நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த பக்கம் ஒரு கிரிக்கெட் வந்து வலுவாக ஆடாதது போகுது, வின் பண்ணுறது தான் நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் அழகாக தான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க. பட் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் ஆடல. இன்ஃபேக்ட் ரெண்டாவது மேட்ச் ரெஸ்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட அவங்க பேட்டிங் ரொம்ப ரோஹித் சர்மா மட்டும் கடைசியில் வந்தார், விராட் கோலி பேட்டிங்கே வரல. அதாவது இந்த வருடம் உலகக்கோப்பை வருடம், 50 ஓவர்ஸ். அது ஆக்சுவலாக வந்து நடுவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விராட் கோலி அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் T20 கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் நாங்கள் பிரேக் கொடுக்குறோம், அதற்கு காரணம் அவங்களுக்கு எங்களுக்கு 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்புக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் அந்த எனர்ஜியோடு போகணும், 50 ஓவர் ஃபார்மெட்டில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த 50 ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் அப்படின்றது அது என்ன, ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா வெளிப்படையாக பேசியிருக்காரு சில விஷயங்கள், அதாவது வி ஆர் நாட் ஹாப்பி ஃப்ளைட் ட்ராவல் இந்த ஹோட்டல் ஸ்டே அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் கண்டிப்பாக பண்ணணும். ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் டூர்லாம் போனீங்கன்னா அதுவும் இந்தியாவிலேருந்து ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் இருக்கும், உங்களுக்கு டைம் டிஃபரன்ட், அதாவது இப்போ இந்தியாவில் மதியம் 12 மணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து விடிகாலை 2 மணி, அதுவும் வந்து அவங்க நம்ம பின்னாடி இருக்காங்க. இப்போ அதுக்கே நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தூங்குற டைம் சாப்பிட்ற டைம் எல்லாமே மாறும், அதுலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும். நாங்கள் கேட்கறது வந்து ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது அதுக்காக வந்து அவரோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா. நம்ம கேள்விப்படுற ஒரு தகவல் என்ன, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க சில விஷயங்களில் அப்படின்றதுனால இந்த மேட்ச்சில் பெரிய ஆடுறதுக்கான ஒரு ஆடவானா அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. மீண்டும் 50 ஓவர் இந்த வருடம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயர் ஃபார் இந்தியா. எப்படா திருப்பி வந்து ஒரு உலகக்கோப்பையை ஜெயிப்போம், ஒரு மேஜர் ICC ஈவெண்ட்டை ஜெயிப்போம் அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு இந்த வருடம் ஒரு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இந்தியா ஒரு தரமான கிரிக்கெட் ஆடுவாங்கன்றது நம்பலாம். அதுக்கு முன்னாடி ஏஷியா கப் வருது, ஏஷியா கப்பில் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை காமிச்சாங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுனால இப்போ நம்ம பார்த்தோம் ஆஷஸ்ல ஒரு இங்கிலாந்து வந்து
எந்த அளவுக்கு அந்த க்ரௌட் இங்கிலாந்து டீமை ஒரு சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, இந்தியாவுக்குள்ளே இந்தியாவை ஆடும்பொழுது நீங்கள் அந்த 11 பேரை மட்டும் ஆட முடியாது, ஒரு 120 கோடி மக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். பட் எனிவே அதை பற்றி நம்ம பேசலாம். போக போக என்ன மாதிரி டீம்லாம் அவங்க எடுக்க போகிறாங்க, ஏஷியாவுக்கு இப்போ என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்றதுலாம் பற்றி பேசலாம். பட் இப்போதைக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு இந்த ஓடிஏ சீரீஸ் வின் பண்ணதுனால. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார், அவரோட கேப்டன்ஸில் மீண்டும் ஒரு 2வது மேட்ச் விட்டார், கொஞ்சம் வருத்தப்பட்டு பட் 3rd மேட்ச் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி அவரும் ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதோட சஞ்சு சாம்சன் அவர் கொடுத்த அந்த அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பை செகண்ட் டைம் செகண்ட் மேட்ச்சில் ஒரு 50 அட்டகாசமாக அடித்தார் நம்ம பார்த்தோம். நிறைய இருக்குங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது திறமை எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற போது இந்த வருடம் இந்தியா வந்து ஒரு அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் மினிமம் செமிஃபைனல்ஸாவது வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் செமிஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிபடிஸ் கேம், ஏன்னா அடுத்த 2 மேட்ச் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க கையில் போய் கப்பு உக்காரும் அப்படின்றது தான் ஒரு இது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற டீம் தான் செமிஃபைனல்ஸ் வர முடியும். அதுக்காரமாக இந்தியா மீண்டும் செமிஃபைனல்ஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அகெயின் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி மீண்டும் முக்கியமான அந்த மேட்சஸ்லாம் கண்டிப்பாக விளாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் போகலாம். எனிவே நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களின் சகோ ரமேஷ். தேங்க்யூ.